ஸ்ரீனிவாசா சில்வர் ஸ்கிரீன் தயாரிப்பில் என் லிங்குசாமி இயக்கத்தில் ராம் பொத்தினேனி நடிக்கும் த வாரியர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி? சார், எம்ஜிஆரோட உலகம் சுற்றும் வாலிபன் எண்டில் எமது அடுத்த படைப்பு கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த படம் மட்டும் உருவாயிருந்தா தமிழ் சினிமாவில் உருவான ஃபர்ஸ்ட் சீக்வலாக அமைஞ்சிருக்கும். அந்த படத்தையே அவர் எடுக்கலை. அவர் காலத்துக்கு அப்புறம் அந்த கதையை யாராவது எடுக்க முற்பட்டாங்களான்னு மதுரையிலேருந்து பிரசாந்த் கேட்டிருக்காங்க. கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு படத்தை எடுக்க வேண்டும் அப்படின்றதில் மிகவும் தீவிரமாக இருந்தார் எம்ஜிஆர். அதன் காரணமாகத்தான் மொரிஷியஸ்க்கெல்லாம் போய் அந்த படத்துக்கான லொக்கேஷன்ல எல்லாம் கூட பார்த்து விட்டு வந்தார். ஆனால் அப்போது இருந்த அரசியல் சூழ்நிலை காரணமாக அந்த படத்துடைய படப்பிடிப்பிலே அவரால் தொடர்ந்து ஈடுபட முடியவில்லை. அதனால் தான் அந்த படத்தை அவர் தயாரிக்க முடியாமல் போயிற்று. எம்ஜிஆருக்கு பின்னாலே எம்ஜிஆருடன் இணைந்து பல படங்களில் நடித்த ஐஸ்வர்யாவினுடைய மகனான ஐஸ்வர்ய கணேஷ் கிழக்காப்பிரிக்காவில் ராஜு படத்தை ஒரு அனிமேஷன் படமாக உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். அதற்காக மிகப்பெரிய அளவிலே ஒரு விழாவையும் நடத்தினார். ஆனால் என்ன காரணத்தாலும் அந்த படத்துடைய படப்பிடிப்பும் தொடரவில்லை. அது அப்படியே நின்றுவிட்டது என்று பல ஊடகங்களிலே இப்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஸோ தங்களோட மேரேஜ் ஃபோட்டோஸை விக்னேஷ் சிவன் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணதால தான் நெட்ஃப்ளிக்ஸ் அந்த ஸ்ட்ரீமிங் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டதான் சொல்கிறாங்களே, அது உண்மையான அந்தமான்லேருந்து ஸ்ரீராமுலு கேட்டிருக்காங்க. கடந்த சில நாட்களாகவே தனியார் தொலைக்காட்சிகளிலும் சமூக ஊடகங்கள்லேயும் நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணம் நெட்ஃப்ளிக்ஸில் ஏன் ஒளிபரப்பாகவில்லை அப்படின்றதான் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. விக்னேஷ் சிவன் தொடர்ந்து இந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியிடுகிறாரே, அதுக்கு முக்கியமான காரணம் இந்த நிறுவனத்திற்கும் விக்னேஷ் சிவனுக்கு இருந்த அந்த ஒப்பந்தம் முறிந்து போனது தான். அதனால தான் தன்னுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட படங்களை எல்லாம் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே தொடர்ந்து விக்னேஷ் சிவன் வெளியிட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சமூக வலைதளங்களிலே செய்திகள் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் சில தனியார் தொலைக்காட்சிகள் இதற்கு நேர் மாறாக அந்த ஒப்பந்தம் முறிந்து போனதே விக்னேஷ் சிவன் இந்த புகைப்படங்களை எல்லாம் வெளியிட்டதுனால்தான், எல்லா படங்களையும் வெளியிட்டு விட்டால் இனிமேல் நெட்ஃப்ளிக்ஸில் நாங்கள் காண்பிப்பதற்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தினர் அந்த ஒப்பந்தத்தையே ரத்து செய்து விட்டார்கள் அப்படின்னு செய்தி போட்டிருக்காங்க. இதில் எது உண்மை என்ற விஷயத்தை நயன்தாரா சொல்லணும், இல்லை விக்னேஷ் சிவன் சொல்லணும், என்ன காரணத்தாலோ அவர்கள் தொடர்ந்து மௌனம் காக்கிறார்கள். சார், த ஹீரோ அப்படின்ற படம் உத்தம வில்லன் படத்தோட ஜெராக்ஸ் மாதிரியே இருக்குது. ஆனால் அதுக்கான கிரெடிட்டோ லாயல்ட்டியோ எங்கேயுமே கொடுத்த மாதிரி இல்லை. இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு படைப்பாளி என்ன பண்ணணும், எங்கே போய் முறையிடணும்னு பஞ்சாப்லேருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற த ஹீரோ அப்படின்ற படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் அந்த படம் எப்போது வெளியானது அப்படின்றத பற்றி பார்க்கும்போது அந்த படம் 2003 வெளியானதாக தெரிகிறது. உத்தமவல்லன் திரைப்படம் 2015 வெளியான திரைப்படம். அப்படி இருக்க உத்தமவல்லன் கதையை இந்த ஹீரோ பட நிறுவனத்தில் எப்படி காப்பீடுத்து அந்த படத்தை எடுத்திருக்க முடியும்? சார், பாகிராஜ் பாண்டியராஜன் மாதிரியான பழமையான இயக்குநர்கள்லாம் இப்போ ஏன் படங்கள் எடுக்கிறது இல்லைன்னு கிருஷ்ணகிரியிலிருந்து காந்திராஜ் கேட்டிருக்காங்க. பாகிராஜ் பாண்டியராஜ் போன்ற பழமையான இயக்குநர்கள் ஏன் இப்போ படங்களை இயக்குவதில்லை அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த கேள்வியை பதிலை பார்க்குற தயாரிப்பாளர் கூட அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு தோணுமா? நீங்களே அவங்கள பழமையான இயக்குநர் அப்படின்னு குறிப்பிட்டா எப்படி? சார், எனக்கு நடிக்கணும்னு ஆசை, பட் எப்படி வாய்ப்பு தேடுறதுன்னு திருப்பூர்லேருந்து சதீஷ்குமார் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நடிப்பிலே ஆர்வம் உள்ளவர்கள் திரைப்பட இயக்குநரில் அணுக வேண்டும் என்றால் அதற்கு பல வழிகள் இருக்கின்றன. முகநூல் பக்கம் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, இதிலெல்லாம் நீங்கள் நடித்து அந்த வீடியோவை பதிவேற்றுங்கள். அதை பார்த்துட்டு உங்களுடைய நடிப்பு நிஜமாகவே பிரமாதமாக இருந்தால் ஏதாவது ஒரு இயக்குநரிடமிருந்து நிச்சயமாக உங்களுக்கு அழைப்பு வரும். சார், மகாமுனி படம் விமர்சன ரீதியாக வெற்றி அடைஞ்சிருந்தது, ஆனால் வசூல் ரீதியாக வெற்றி அடைஞ்சுதா இல்லையா? அந்த படத்தை நேஷனல் அவார்டுக்கு அனுப்புனாங்களா? அண்ட் அந்த படத்தோட டேரக்டர் அடுத்ததாக யார் நடிக்க படம் எடுக்க போகிறாருன்னு மானாமதுரையிலேருந்து ராஜ்கண்ணன் கேட்டிருக்காங்க. விமர்சன ரீதியாக மகாமுனி படத்துக்கு நல்ல பாராட்டுதல்கள் கிடைத்தன. ஆனால் வசூலில் அந்த படம் அந்த அளவுக்கு சாதனை செய்ததாக சொல்ல முடியாது. மிகவும் சுமாரான வசூலைத்தான் அந்த படம் செய்தது. அந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கவில்லை என்றாலும் சர்வதேச அளவிலே பல விருதுகள் கிடைத்தன. அந்த படத்தை இயக்கிய இயக்குனரான சாந்தகுமாரை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியாக வேண்டும். அவர் அவசர அவசரமாக படங்களை எல்லாம் எடுக்கின்ற இயக்குனர் இல்லை. அவர் எடுத்த முதல் திரைப்படம் மௌனகுரு, அது 2011 வெளியானது. அதுக்கு பின்னால் ஒரு 6 கழித்து தான் இந்த மகாமுனி படத்துடைய படப்பிடிப்பை அவர் துவக்கினார். இடையில எத்தனை வருடம் இடைவெளி பாருங்கள். இப்போ சாந்தகுமார் எந்த திரைப்படத்தையும் இயக்கலை, மாறாக ஒரு வெப்சீரிஸை உருவாக்குகின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அதை பல இயக்குநர்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். சார், எண்ணிக்கையோட அடிப்படையில் பார்த்தா பெங்காலி மூவி இண்டஸ்ட்ரி இந்தியாவில் டாப் 6 இண்டஸ்ட்ரியில் இருக்குது.
சொல்லப்போனால் பங்களாதேஷில் ஒரு தனி மார்க்கெட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது பான் இண்டியா படங்களை ஏன் டைரக்டாக பெங்காலியில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு டொராண்டோலேருந்து ராஜேஷ் கேட்டிருக்காங்க. வங்காள பட உலகம் ஆறாவது இடத்துல இருந்தாலும் டப்பிங் படங்களுக்கு அங்கே மிகப்பெரிய வரவேற்பு இல்லை. அதன் காரணமாக தான் பான் இண்டியாவை இலக்காக வைத்து வெளியிடப்படுகின்ற படங்கள் இந்த வங்காள தேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. சார், ஜிலுன்னு ஒரு காதல்ன்ற ஒரு நல்ல படத்தை கொடுத்த டேரக்டர் கிருஷ்ணா என்ன ஆனார், அவரை பற்றின தகவல் இருந்தால் சொல்ல முடியுமான்னு பொள்ளாச்சியிலிருந்து ரகு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை ஒரு வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கூட சரியாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற ஜில்லுன்னு ஒரு காதல் கதைப்படத்தினுடைய இயக்குநரான கிருஷ்ணா தான் சிம்பு நடிக்க பத்து தலை அப்படின்ற படத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. சார், பார்த்திபன் அடுத்ததா எந்த படத்தை டைரக்ட் பண்ணி நடிக்க இருக்காரு? அவர் டைரக்ட் பண்ணக்கூடிய படங்கள்லாம் புதுமுக நடிகர் நடிகைகள் தான் நடிக்கிறாங்க, ஏன் முன்னணி நடிகர்களை வச்சு அவர் படங்கள் எடுக்க மறுக்கிறாருன்னு திருநெல்வேலியிலேருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. பார்த்திபன் சமீப காலமாக கொடுத்த வீடியோ பேட்டிகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பிரபலமான நடிகர்கள் யாரும் என்னுடைய கதையில் நடிக்க முன்வரவில்லை. அதன் காரணமாக தான் நானே பல திரைப்படங்களில் நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்றது தான் அவருடைய வாதமாக இருக்கிறது. அப்படி இருக்க அவர் ஏன் பிரபலமான நடிகருடைய படங்களை இயக்க மறுக்கிறார் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. இதுக்கு நான் என்னன்னு பதில் சொல்கிறது. சார், பத்ரி வெங்கடேஷ் டைரக்ஷனில் கௌதம் கார்த்திக் நடிப்பில் ஒரு படம் உருவாகிறதா அனௌன்ஸ் பண்ணாங்களே, அந்த படத்தோட ஷூட் தொடங்கிருச்சா, படத்தோட தற்போதைய நிலை என்னன்னு கன்னியாகுமரியிலேருந்து ரஜித் கேட்டிருக்காங்க. பத்ரி வெங்கடேஷ் இயக்கத்திலே கௌதம் கார்த்திக் ஒரு திரைப்படத்தில் நடிப்பதாக இருந்தது. அதை பற்றி ஊடகங்களிலே செய்திகளும் வந்தன. இப்போ அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடப்பதாக தெரியல. சார், குடும்ப உறவு, சென்டிமெண்ட், காமெடி எல்லாம் கலந்த ஜானர் தமிழ் சினிமா விட்டு விலகிருச்சு. ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஹிட்டான படங்கள் இதை உறுதிப்படுத்துது. இதை பற்றி உங்களோட கருத்தனேன்னு பள்ளிக்கரணையிலேருந்து வெங்கட் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கருத்தை முழுமையாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த கதையாக இருந்தாலும் சிறப்பான முறையிலே அந்த கதை சொல்லப்பட்டிருந்தால் நிச்சயமாக ரசிகர்கள் அந்த படங்களை ஏற்றுக்கொள்வார்கள். கடக்குட்டி சிங்கா அப்படின்ற ஒரு அருமையான குடும்ப படத்தை தந்தவர் பாண்டியராஜ். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் நடிக்க நம்ம விட்டு பிள்ளை அப்படின்ற ஒரு படத்தை பாண்டியராஜ் தான் இயக்கினார். அந்த படம் வெற்றி படமாக அமைந்தது. அப்படி இருக்கும்போது குடும்ப படங்கள் வெற்றி பெற முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னால் என்னால் எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? சார், சதுரங்க வேட்டை பார்ட் டூ கண்டிப்பாக ஆகஸ்ட் 7 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுமா இல்லை ரிலீஸ் ஆகாதான்னு தருமபுரியிலேருந்து ஜான் கேட்டிருக்காங்க. சதுரங்க வேட்டை திரைப்படத்தை எப்படியாவது அக்டோபர் மாதம் திரைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான மனோவாலா இப்போது தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த முறை அவருடைய முயற்சி நிச்சயமாக வெல்லும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், டேரக்டர் சங்கரோட முதல் தோல்வி பாய்ஸ் படமானு ஜெர்மனியிலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. தமிழில் வேண்டுமானால் சங்கருடைய முதல் தோல்வி படம் அப்படின்னு பாய்ஸ் படத்தை சொல்லலாம். அதற்கு முன்னாலேயே அவர் ஒரு தோல்வி படத்தை கொடுத்துருக்கார். அந்த படம் நாயக் என்ற ஹிந்தி படம். தமிழை வெளியான முதல்வன் திரைப்படத்தை நாயக் என்ற பெயரில் ஹிந்தியில் எடுத்தார் சங்கர். அந்த படம் வெற்றி படமாக அமையல. சார், எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் இந்த நடிகர்களோட காலகட்டங்களில் கதாநாயகர்களுக்கு இணையான உயரத்தில் இருந்த கதாநாயகிகள் யார் யார்னு சொல்ல முடியுமான்னு வல்லமிலிருந்து சசிகுமார் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்திலே அவர்கள் இருவருடைய உயரத்துக்கும் ஏற்ற மாதிரி இருந்த இரு கதாநாயகன்னா ஒரு பத்மினி, இன்னொருத்தர் சரோஜாதேவி. ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேரோடவும் பல படங்களிலே தொடர்ந்து நடித்தார்கள். அதற்கு பின்னாலே ரஜினி, கமல் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு பொருத்தமான ஜோடியாக இருந்த இரு நடிகைகள், ஒன்று ஸ்ரீதேவி, இன்னொன்று ஸ்ரீபிரியா. இவர்கள் ரெண்டு பேருமே ரஜினி, கமல் ஆகிய இருவரோடும் பல திரைப்படங்கள் நடித்தார். அந்த படங்கள் எல்லாமே வெற்றி பெற்றன. அவங்கள தொடர்ந்து அஜித், விஜய் எடுத்துட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே மிகச்சரியான ஜோடியாக நயன்தாராவைத்தான் நான் சொல்வேன். சார், கே பாலச்சந்திரோட சுயசரிதை புக்கோட நேம் என்ன, அந்த புக் ஆன்லைனில் கிடைக்குமான்னு காரைக்குடியிலேருந்து நாச்சியப்பன் கேட்டிருக்காங்க. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரனுடைய வாழ்க்கை வரலாறு சிகரம் என்ற பெயரிலே புத்தகமாக வெளிவந்துள்ளது. கலைமாமணி ரமணன் தான் அந்த புத்தகத்தை மிக அழகாக தொகுத்து எழுதியிருக்காரு. திரைப்பட தயாரிப்பாளரான தனஞ்சயன் ப்ளூ ஓஷன் பப்ளிகேஷன் என்ற நிறுவனத்தின் சார்பிலே அந்த புத்தகத்தை பதிப்பிட்டிருக்கிறார். அந்த பதிப்பகத்தினுடைய விலாசம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அங்கே தொடர்பு கொண்டால் அந்த புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சார், பொன்னியின் செல்வன் விக்ரம் படம் மாதிரி இல்லாமல் முழுக்க முழுக்க தமிழ் ஹீரோஸ் நடித்து உருவாகக்கூடிய படம். ஸோ இது தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமானதாக பார்க்கலாமான்னு கிரி கேட்டிருக்காங்க. பல மொழிகளிலே மொழி மாற்றம் செய்யப்பட்டாலும் பொன்னியின் செல்வன் திரைப்படம் ஒரு தமிழ் படம். ஒரு தமிழ் படத்தில் தமிழ் நடிகர்கள் நடிப்பது ஆரோக்கியமானு கேட்டிங்கன்னா நான் என்ன மாதிரியான பதிலை சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சார், எவ்வளவோ ஹிட் சாங்ஸை கொடுத்துருக்க கங்கை அமரனுக்கு யாருமே இன்னும் கவிஞர் அப்படின்ற பட்டத்தை கொடுக்கல. லென்ஸ் மூலமாக நீங்கள் அந்த பட்டத்தை கொடுங்கன்னு அன்னூர்லேருந்து பொன்விழி கேட்டிருக்காங்க. உங்களுடைய வருத்தம் மிகவும் நியாயமான வருத்தம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் கங்கை அமரனை நாம் கவிஞர் ஆக்கிடுவோம். கவிஞர் கங்கை அமரன், கவிஞர் கங்கை அமரன், கவிஞர் கங்கை அமரன். இந்த கவிஞர் கங்கை அமரன் என்னுடைய திரைப்படங்கள் பலவற்றிலே பாடல் எழுதியிருக்கார். மிகச்சிறந்த ஆற்றலுடைய ஒரு கவிஞர் அவர் அப்படின்றத யாருமே மறுக்க முடியாது. சார், பாட்டி சொல்லை தட்டாதே படத்தில் வரக்கூடிய சூப்பர் கார் பற்றி சொல்ல முடியுமான்னு பொன்விழி கேட்டிருக்காங்க. பாட்டி சொல்லை தட்டாதே படத்துடைய வெற்றியில் அந்த படத்துடைய இறுதி காட்சியிலே வருகின்றதே சூப்பர் கார், அதுக்கு மிகப்பெரிய பங்குண்டு.
அதை வடிவமைச்சவர் யாருன்னா அந்த படத்துடைய தயாரிப்பாளரான ஏவிஎம் சரனுடைய மகனான எம்எஸ் கூகன். அவர் வடிவமைச்ச கார் தான் அது. சார், ஹரி டைரக்ஷனில் ஜெயம் ரவி ஒரு படத்தில் நடிக்கிறாரான்னு சென்னையிலேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. ஹரியனுடைய இயக்கத்திலே ஜெயம் ரவி நடிப்பதாக ஊடகங்களிலே செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் அது உறுதி செய்யப்படலை. சார், இப்போ எல்லா படங்களோட ஷூட்டுமே ஹைதராபாத்தில் தான் நடக்குது. அப்படி இருக்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய லைட் மேன் அண்ட் மற்ற ஒர்க்கர்ஸோட நிலைமைலாம் என்ன ஆகுறது? இல்லை அவங்களும் ஹைதராபாத் போய் ஒர்க் பண்ணுறாங்களான்னு சிட்னிலேருந்து ஆனந்த் கேட்டிருக்காங்க. இப்போது உருவாகி கொண்டிருக்கின்ற மொத்த தமிழ் படங்களையும் கணக்கிட்டோம்னா அதில் 8-10% படங்கள் தான் ஹைதராபாத்தில் படப்பிடிப்பு நடத்துகிறார்கள். மற்ற படங்கள் எல்லாவற்றினுடைய படப்பிடிப்பும் சென்னையிலே தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்து இன்று ஒரு தகவல். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களிலே ஆரம்ப கட்டத்திலே மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததுன்னா அது மதுரை வீரன் திரைப்படம். கிருஷ்ணா பிச்சை சார்பாக லேனா செட்டியார் தயாரித்த அந்த படத்துக்கு வசனம் எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசனுக்கும் லேனா செட்டியாருக்கும் இடையே மிகவும் நெருக்கமான நட்பு இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்திலே அவர்கள் இருவருக்கும் இடையே சின்ன சின்ன விரிசல்கள் தோன்ற ஆரம்பித்தன. அதன் காரணமாகத்தான் அவருடைய ராஜா தேசிங் படத்துக்கு கண்ணதாசன் வசனம் எழுதவில்லை. இந்த ராஜா தேசிங் படத்துடைய முதல் நாள் படப்பிடிப்பிலே எஸ்எஸ் ராஜேந்திரன், என்எஸ் கிருஷ்ணன், டி ஏ மதுரம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். உதவி இயக்குனர் என்எஸ் கிருஷ்ணன்ட்ட அந்த வசனத்தை எல்லாம் படித்து காண்பித்தார். அவர் படித்து காண்பிக்கும் போதே தன்னுடைய முகத்தை சுளிக்க ஆரம்பித்தார் என்எஸ் கிருஷ்ணன். என்ன இது, கண்ணதாசன் இப்படிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டான் என்று அவர் சொன்னபோது பக்கத்தில் இருந்த தயாரிப்பாளரான கிருஷ்ணா பிக்சர்ஸ் அதிபர் லேனா செட்டியார், அண்ணே இது கண்ணதாசன் எழுதிய வசனம் இல்லை, அவரை தேடி தேடி பார்த்தோம் கண்டுபிடிக்க முடியல, அதனால் ஒரு புது ஆளை பிடிச்சிருக்கேன், காலையில் 8 மணிக்கு வந்துடுறாரு, ராத்திரி 10 மணி வரைக்கும் எழுதி தள்ளிக்கிட்டே இருக்கார் மனுஷன் என்றார். அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிங்க. இப்போ ராஜா தேசிங் படத்தை டைரக்ட் பண்ணிகிட்ருக்கார்ல டி யோகானந்த், அவரை பேசாமல் வீட்டுக்கு அமைச்சிருங்க. என் கூட முத்துப்புள்ளன்னு ஒருத்தர் வந்துட்டுருக்காரு, அவர் காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் இங்கேயே இருப்பார், பேசாமல் அவர் டைரக்ட் பண்ண சொல்லிடுவோம் என்றார் என்எஸ் கிருஷ்ணன். அவர் இப்படி சொன்ன உடனே தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்ட லேனா செட்டியார் என்எஸ் கிருஷ்ணனும் அழைத்து கொண்டு போய் கண்ணதாசனை சந்தித்தார். அதற்கு பின்னாலே தான் ராஜா தேசிங் படத்துக்கு வசனம் எழுத ஒப்புக்கொண்டார் கண்ணதாசன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.